பர்த்டே சமையல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரெண்டே நிமிஷத்துலயே நம்ம உடல் சோர்வையும் நீக்கி சுறுசுறுப்பையும் தரம் ஜூஸ் தான் பண்ண போறோம். அதே சமயம் நம்ம வயிற்றுல இருக்க சில பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாகும். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க, அப்பதான் இது கூட நான் என்னெல்லாம் சேர்க்க போறேன்றதும் தெரியும். இது ரெண்டு சாத்துக்கொடி வந்து ஒரு ஆளுக்கு போதுமானது. இப்ப வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜூஸ் போடுறதுக்கு சாத்துக்கொடி எடுக்கிறச்ச நல்லா பழமா பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப காயா இருந்தா கசப்பாவும் புளிப்பாவும் இருக்கும். புதுசா பிறந்த குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல இருந்தே ஜூஸ் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சாத்துக்கொடி ஜூஸ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு சீரக பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து கொடுக்கலாம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற வயிற்றுல இருக்க பிரச்சனை எல்லாம் சரியாகும். நல்லா சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. இது வந்து ஒரு 11 மணிக்கு கொடுக்கலாம். இப்ப இத நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இதுல இருந்த ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு இதே போல எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா பழத்தையும் நம்ம ஜூஸா புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்ப இத நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். பாருங்க நல்லா ஜூஸ் நிறைய வந்திருக்கு. இது 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ஜூஸ் செய்யறதுக்கு இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஜூஸ் புழிஞ்சோம் இல்லைங்களா, அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த பழத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதையுமே நம்ம ஜூஸ்ல போடுறச்ச நல்லா சுவையா நல்லா இருக்கும். ஐஸ் கியூப் 1/3 பீஸ் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூளும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த ஜூஸ் பிழிறச்ச இந்த பல்ப்பு எடுத்து வச்சோம்லிங்களா, அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து குடிக்கிறச்ச சுவை நல்லா இருக்கும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டே நிமிஷத்துலயே இந்த ஜூஸை நம்ம போட்டுட்டோம். அந்த அளவுக்கு இது ஆரோக்கியமானது. இந்த ஜூஸ் குடிச்சதுமே உடல்ல இருக்க சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாவும் ஆரோக்கியமாவும் இருப்போம். இது பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலாம் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் குடிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா காத்தால தூங்கி எழுந்ததுல இருந்து சாயங்காலம் 5 மணி வரலாம் குடிக்கலாம். அதுக்கு மேல குடிச்சாச்சுன்னா ஒரு சிலருக்கு சைனஸ் வரும், ஒரு சிலருக்கு கோல்டு பிடிக்கும். இது வந்து நல்லா ஆரோக்கியமானது. இதே போல நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.